हाय फ्रेंड्स वेलकम बैक टू दि पुदुमै तेडल चैनल इनकी मैसूर पाक एपी से पाकपो फर्स्ट कड़ला वजकल कड़ला पाती 300 ग्राम एगर पाती 600 ग्राम मावुक वो डबल क्वांटिटी आफ सुगर नमक करेक्टा इतना इोड अलव इतक वोटी नॉन स्टिक पैन से अब तटाम वो नम नार्मल वड़कल से सैडल ओटी को कष्ट இல வந்துட்டு ஒரு கப் ஆயில் எடுத்து இந்த மாவை வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாம நம்ம ஆயிலே கரைச்சிட்டோம்னா மாவு வந்து கட்டியே விழுகாது நமக்கு சேர்த்தும்போது அதனால தான் இப்படி கரைக்கிறோம் விஸ்க் வச்சு கட்டியே இல்லாம கரைச்சுக்கங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கரைச்சு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கட்டி எதுமே இருக்காது இது நம்ம ஊத்தி கலக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால தான் இப்படியே பண்ணிக்கிறோம் இதுக்கு சுகரை வந்து மெல்ட் பண்றதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியுமே பாத்தீங்கன்னா அதிகமா ஆட் பண்ண வேண்டாம் சும்மா சக்கரை மூழ்கற அளவுக்கு ஆட் பண்ணா போதும் இது வந்து நல்ல ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்கட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இந்த செஞ்ச மைசூர் பாக்கு ஊத்துறதுக்காக தட்டு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய் தடவிட்டோம்னா நமக்கு தட்டுல வந்து ஒட்டாம வரும் அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இருந்தால எடுத்துக்கலாம் இல்லனா நீங்க இந்த தட்டு கூட எடுத்துக்கலாம் சக்கரை நல்ல ஒரு கம்பி பதம் வந்ததுமே உங்களுக்கு தொட்டாலே தெரியும் நல்ல பிசுபிசுப்பு தன்மை ஒட்டும் போது அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த எண்ணெயில் கலக்கி வச்சு இந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் மாவு நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கலக்கக்கூடாது சீக்கிரம் கட்டி ஆயிரும் மாவு இது வந்து நாங்கள் வந்து இப்போ ரீஃபண்ட் ஆயில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு நெய்யில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் நெய் எடுத்து அந்த இதையை வந்து கலக்கலாம் உங்களுக்கு வந்து டம்ளர் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் சுகர் ரெண்டு டம்ளர் ஆயில் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டம்ளர் ஆயிலு ஒரு டம்ளர் கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் இது வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா பாருங்கள் ஃபுல்லாக எல்லையாக வந்திருக்கு சைடு எல்லாமே இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதுலேருந்து நீ ஒரு நல்ல ஒரு 10 மினிட்ஸ் பக்கமே நல்லா ஆகும் அப்போ தான் அந்த மாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும் ஏன்னா கடலை மாவோட ஒரு சில பேருக்கு செய்யும்போது இந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும் அதுதான் அதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம ஒரு டம்ளரில் ஆல்ரெடி கலந்து வச்சுருப்போம் மாவை பேலன்ஸ் இருக்கிற ஒரு டம்ளரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மினிட்ஸ் குறைஞ்சி வந்து ஊற்றி ஊற்றி நல்லா கலந்துக்கணும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்துட்டு வெளியே வரும் அதுதான் அதோடய ஸ்டேஜு நம்ம இறக்குற ஸ்டேஜு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒட்டாமல் வரும் கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கீ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நெய் தடவை பாத்திரத்தில் ஊற்றிடலாம் சைடு இப்படி நீங்கள் ஆட்டும் போதே உங்களுக்கு தெரியாது ஒட்டாமல் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியோட பின்னாடி வச்சு நெய் தடவி நீங்கள் இந்த மாதிரி சமன் படுத்திக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஒரு 1/2 hour விட்டுட்டிங்கன்னா நல்ல இதாகிக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கத்தியில் ஃபஸ்ட்டு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க அதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தியில் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி ரெண்டு தட்டு தட்டினாலே சூப்பராக வந்துடும் நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பீஸை காணான்னு பார்க்கலாம் செய்யும் போதே டேஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கும் பயங்கர சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்